வாழ்வில் முன்னேற்பங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் ஸோ லாஸ்ட் வீடியோவாக நம்ம இந்த மண்டேக்கான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலை அதனால் பண்ண முடியல ஸோ டைமில் அதுக்கானனால் நம்மளால் பார்க்க முடியல பட் மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஒரு பரிதாபமான நிலையில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு பேங்க் நிஃப்டி நமக்கு ஒன் பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்ட் கிட்டத்தட்ட ரெண்டு பர்சன்ட் மார்க்கெட் கீழ் வந்திருக்கு நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒன் பர்சன்ட் கீழ் வந்திருக்கு ஸோ மார்னிங் ஒரு கேப் டவுன் இருக்கும் அப்படின்றது தெரியும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்க்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் இன்னும் ஒரு பேரஷ் இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம் பட் மார்க்கெட் ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கிட்ட ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு ஸோ ஒரு புல் பேக் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் அதில் சஸ்டெயின் பண்ண முடியலை ஒன்ஸ் அகெயின் கரெக்டாக மார்க்கெட்டை தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி கிட்ட டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதால் சஸ்டெயின் பண்ண முடியல நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மேலே ஒரு மூவ் போகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பட் எக்ஸாக்ட்லி அது அதோட ரெஸ்டன் ஜோனில் டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அட்லீஸ்ட் குளோபல் மார்க்கெட்டாவது கை கொடுக்குதான்னு பார்த்தா அதுவும் நம்மளுக்கு கொடுக்கல ஓவரால் மார்க்கெட் டவுன் சரி இன்றைக்கி நம்மளோட ப்ரீமியம் சேனல் கால்ஸ் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஸோ மார்க்கெட்டோட ஓப்பனிங் ஸ்டார்டிங்லேயே நம்ம கால்ஸ் எடுத்தாச்சு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் நம்ம என்ட்ராயிருந்தோம் ஸோ ஃபோர் தேர்ட்டிக்கு என்ட்ராய்ட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி தென் ஃபைவ் ஹண்ட்ரட் இது ரெண்டு டார்கெட் மட்டும் தான் மேக்ஸிமமே கொடுத்துருந்தேன் அது நான் கொடுக்கல மார்க்கெட் நம்மளுக்கு சாலிடாக ஃபோர் சிக்ஸ்டி அடிச்சுட்டு ஹை பார்த்திங்கன்னா ஃபோர் எயிட்டி நைன் வரைக்கும் மார்க்கெட் போச்சு தென் அதுக்கப்புறம் நான் டார்கெட்டை கண்டினியூ பண்ணலை ஒன்ஸ் சர்டின்ஸ் லெவல்ஸ் மட்டும் கொடுத்துட்டேன் அந்த லெவல் மேலே போனால் மட்டும்தான் அடுத்த டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த டார்கெட்டையும் அந்த லெவலையும் அதால் ரீச் பண்ண முடியல ஒன்ஸ் அது ஒரு ரிவர்சல் கொடுக்கும் போதே தெரிஞ்சிருச்சு ஓகே மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு ஃபால் இருக்க போகுது அப்படின்னு ஸோ ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன கொடுத்துருந்தோம் வெறும் ஒரு செவன் பாயிண்ட்ஸ் ரிஸ்கில் தான் கொடுத்துருந்தோம் த்ரீ தேர்ட்டி ரைட் எஸ் கரெக்டாக ஒரு த்ரீ டுவெண்ட்டிக்கு என்ட்ராக சொல்லியிருந்தோம் த்ரீ ஹண்ட் த்ரீ டுவெண்ட்டி எஸ் த்ரீ டுவெண்ட்டி ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டின் உள்ள ஸ்டாப் லாஸ் வைக்க சொல்லியிருந்தேன் டார்கெட் வந்து ஓப்பன் டார்கெட் தான் சொல்லியிருந்தேன் ஸோ ரொம்ப ஒரு ரிஸ்க்கு கம்மியான ஒரு கால் இது ஸோ வெறும் செவன் பாயிண்ட்ஸ் தான் ரிஸ்க்கே பட் கேப்சர் டார்கெட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஹியூஜ் டார்கெட் தான் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒன்ஸ் ரேலி ஆனதுக்கப்புறம் ஃபோர் டுவெண்ட்டி 430 ஃபோர் தேர்ட்டி அபவ் கொடுத்துருந்தோம் பட் அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட்டு கண்டினியூஸாக எங்கேயுமே ஒரு சின்ன ஒரு பீரேஷ் கண்ட்ரோல் கூட ஃபார்ம் ஆகலை டைரெக்டாக போச்சு நேர்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்டே போயிட்டு தான் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றமே கொடுக்க ஆரம்பிச்சிது ஹை பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்கும் மார்க்கெட் போயிருந்தது செம்ம பெரிய மூவ் நிறைய பேர் நல்ல ப்ராஃபிட்டே பார்த்துருக்காங்க ஸோ அந்த மூமெண்ட்டும் என்ன சொல்லியிருந்தோம் பீரேஷ் ஃபார்ம் ஆகும் போது ஒரு நார்மலான டீசெண்டான பாயிண்ட்ஸில் எல்லோரையும் எக்ஸிட் ஆக சொல்லியிருந்தோம் அதுவும் ட்ரையலிங் ஸ்டாப்லாஸோட பண்ண சொல்லியிருந்தேன் அந்த லாஸ் கூட மோஸ்ட்லி ஹிட் ஆகலை தென் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ நைன்ட்டிக்கு கீழே மார்க்கெட் போச்சுன்னா எப்போ வேணாலும் ஒரு சடன் ஒரு டவுன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் தென் அதுக்கப்புறம் பாருங்கள் டூ செவன்ட்டிலாம் க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சடன் டவுன் தான் இதில் வந்த ப்ராஃபிட் தான் அது எல்லாமே ஸோ ப்ராப்பராக எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம் மார்க்கெட்டில் ஓகே நாளைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய லெவல்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபைவ் அதாவது இது இன்னையோட ஹையே மார்க்கெட் பிரேக் பண்ணணும் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் ஒரு புல் மார்க்கெட் நம்ம எதிர்பார்க்க முடியும் எல்லாலும் எதிர்பார்க்க முடியாது அது அடுத்த டார்கெ அடுத்த ரெஸ்டன்ஸ் லெவலில் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இருக்கும் கண்டிப்பாக நமக்கு புல்லிஷ் சைடில் அதை தொடர்ந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு எப்படி இருக்குன்றதை மார்க்கெட்டோட குளோபல் மார்க்கெட் பாருங்கள் மார்க்கெட் ஓப்பனிங் பிஃபோர் அது நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டை மேலே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா ஓவராலாக இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட் எல்லாமே டவுனில் தான் இருக்குது ஸோ அதனால் தான் நம்ம ஃப்ரீயராக எப்போயுமே மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது நம்ம ஜஸ்ட் எந்த சைடில் போனாலும் ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி நம்ம அலர்ட் நம்ம ரெடியாக இருக்கணும் அதுதான் என்னோடய ஸ்டைலும் கூட என்ன தான் எனக்கு மார்க்கெட் நாளைக்கு பாசிட்டிவாக இருக்கும் இல்லை இந்த வீக் பாசிட்டிவாக இருக்கும்னு தெரிஞ்சாலும் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி ரேண்டமெலாம் எடுக்க மாட்டோம் அன்னிக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பேங்க் நிஃப்டியில் நம்ம ட்ரேட் பண்ண முடியும் ஆப்ஷன் செல்லர்ஸாக இருந்தால் ஓகே பட் எல்லாருமே நம்ம ஆப்ஷன் பையர்ஸ்ன்ற காரணத்தினால நம்ம கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணியாகணும் ஓகே டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி ஒரு குரூஷியல் சப்போர்ட் ஜோனாக இருக்கும் நாளைக்கு இந்த ஜோன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் இந்த ஸோனில் எப்பெல்லாம் மார்க்கெட் வருதோ அப்போலாம் ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க பார்ஷலி தென் ட்ரைலிங் ஸ்டாப்பில் சப்போட்டு வெயிட் பண்ணுங்கள் ட்ரைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி இது ஒரு குருஷியல் ஜோனாக தான் இருக்கும் சப்போஸ் ஒரு சின்ன ஒரு கேப் டவுனோட வருது அப்படின்னா மார்க்கெட்டோட ஓப்பனிங்கில் சொல்கிறேன் சப்போஸ் ஓப்பனிங்லலாம் இருக்குது அப்படின்னா இந்த தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி வந்து பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஓகேவா சப்போஸ் பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் டவுன் கூட போகலாம் தென் ஒன்ஸ் செகண்ட் இந்த ஜோன்லாம் வரும்போது நீங்கள் புக் பண்ணுங்கள் மோஸ்ட்லி ஸோ ப்ளூ லைன்ஸ்லாம் எப்பயுமே சொல்லியிருக்கேன் அதெல்லாம் ஒரு குரூஷியலான ஸோன் தான் ஸோ அங்கெல்லாம் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறது தப்பு கிடையாது அங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ அதுக்கு அடுத்த ஜோன் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் அதோட தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் எஸ் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி பட் இவ்வளோ விழுமான்னு தெரியல நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ ஜோன்ஸை மட்டும் ஞாபகத்துக்கோங்க டவுன் சைடில் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி தென் இன்னியை லோவை பிரேக் பண்ணணும் மார்க்கெட்டு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குளோபல் மார்க்கெட் ஒரு வேலை ஒரு நெகட்டிவ் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக புட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம் தென் என்னதான் மார்க்கெட் ஓவராலாக டவுனாக இருந்தாலும் சரி நம்ம சஜஸ்ட் பண்ண பல ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நார்மல் நம்மளோட டெலிகிராம் சேனல்லே செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு எல்லாமே ஒரு நல்ல ரேலி நிறைய பேர் நார்மலாகவே நான் கால்ஸ் கொடுக்காமல் ஜஸ்ட் அந்த ஸ்டாக்ஸை பார்க்க சொன்னதுக்கே சில பேர் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க அதுவே ரொம்ப சந்தோஷம் ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள் உங்களோட ரிஸ்க்கை தெரிஞ்சு உங்களோட நிலமையை புரிஞ்சிட்டு அதிக ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை புரிஞ்சிக்கிறீங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு உங்களை புரிஞ்சிக்கோங்க நீங்கள் அளவுக்கு உங்களால் எல்லாம் பியர் பண்ண முடியுன்றத வச்சு தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடியதே இருக்குது உங்களால் அந்தளவுக்கு லாஸை பியர் பண்ண முடியாது ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் தான் வச்சிருக்கீங்க ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் தான் உங்களோட கேபிட்டலே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் லாஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய ஹியூஜ் மணி ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க எக்காரணத்துக்கொண்டும் உங்களோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் உங்களோட ரிஸ்க் லெவல் என்னன்றது உங்களுக்கு தெரியணும் ஸோ அந்த மாதிரி கால் ஸ்டிக்கர் ஆனால் மட்டும்தான் நீங்கள் உங் ட்ரேட்குள்ளேயே நீங்கள் என்ட்ரு ஆகணும் எல்லாம் என்ட்ரு ஆகாதீங்க அதுதான் ஒரு நல்ல ட்ரேடருக்கான அடையாளம் நீங்கள் டெய்லி ப்ராஃபிட் பண்ணணுன்ற டெய்லி ப்ராஃபிட் பண்ணணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது டெய்லி ட்ரேட் பண்ணணும்னு எந்த ரூல்ஸுமே கிடையாது ஸோ நீங்கள் எப்போ ட்ரேட் பண்ணிக்கணும் அன்னைக்கு நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணுன்னா அது மட்டும் இல்லாமல் ரிஸ்க் உங்களுக்கு கம்மியாக இருக்கணும் உங்களோட கேபிட்டல் போகக்கூடாதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடிய ஜோன்லலாம் நீங்கள் என்ட்ராகக்கூடாது கூடாது ஸோ இப்போ இந்த புட் ஆப்ஷனில் நம்ம என்ட்ராயிருக்கோம் அப்படின்னா வெறும் செவன் பாயிண்ட் தான் ரிஸ்க்கு தாராளமாக யார் வேணாலும் என்ட்ராகலாம் மாதிரியான கால்ஸில் தாராளமாக ஜோனில் என்ட்ராகிடணும் செவன் பாயிண்ட் ரிஸ்க் இருக்குது மார்க்கெட் போகிற வரைக்கும் நீங்கள் கேப்சர் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சாலிடாக சூப்பராக கேப்சர் பண்ணலாம் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் நீங்கள் கேப்சர் பண்ணால் கூட பெரிய விஷயம் தானே வெறும் ஒரு செவன் பாயிண்ட்ஸ் ரிஸ்கில் ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு கம்மியான ரிஸ்க் லெவல் இருக்கோ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ட்ராகலாம் அலிஸ் ப்ளூ மற்றும் ஏஞ்சல் ப்ரோக்கிங்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னு வச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க லைட் சில பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன் பபாய்